பாருங்க இதுதான் வந்து இந்த ரேஸ் கோர்ஸ் எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா சூப்பரா இருக்குங்க ஆர்எஸ் புரத்தின் முக்கியமான ஒரு லேண்ட்மார்க் இது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது ஆனால் நான் நின்று அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கேன் சூப்பரா இருக்கு இதுதான் கேஜி தியேட்டருங்க கேஜி சினிமான்னு இருக்கு பாருங்க இதுக்கு பின்னாடி பெரிய ஒரு குளம் இருக்கு அதுக்கு பேர் வாளாங்குளம் பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க இருக்கிற எல்லா கலர்லயும் லைட்டிங் பண்ணிருக்காங்க நல்ல அழகா இருக்கு பாக்குறதுக்கு இப்ப நம்ம வந்திருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா புருக் ஃபீல்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கோம் ராம் நகரில் வந்து சாவித்திரி ஃபோட்டோஸ் அப்படிங்கிற ஒரு கடைக்கு வந்திருக்கோம் நம்மளோட கோப்ரோவுக்கு வந்து அந்த மைக் அடாப்டர் வந்து உடஞ்சி போச்சு அதனால் புதுசாக வாங்க வந்திருக்கோம் நம்ம யார் கூட வந்திருக்கோம் அப்படின்னா இவர் தான் வந்து ராஜு சிவாஜி இவர் பேர் ஹாய் சொல்லுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா முத முதல்ல கேமரா வந்து கற்றுக் கொடுத்தது இவர் தான் இவர் வந்து ஒரு சினிமா சினிமோட்டோகிராஃபர் சினிமோட்டோகிராஃபர் ஆமாம் கேமரா எப்படி ஆன் பண்ணுறது எப்படி எடுக்கிறது எல்லாம் சொல்லி கொடுத்தாரு இவர் தான் கேமரா இவரை கூப்பிட்டு போய் தான் கேமராவே நான் வாங்கினேன் கோப்ரோ நான் தான் வாங்கினேன் அந்த முன்னாடி வந்து இந்த கெனான் கேமராலாம் வச்சுருந்தேன் அதுவும் இங்கே தான் சாவித்திரியில் தான் வந்து வாங்கணும் இல்லை ஆமாம் இங்கே தான் வாங்கணும் ஸோ இதான் வந்து சாவித்திரி ஃபோட்டோஸ் வாங்க போகலாம் ஸோ சாவித்திரி ஃபோட்டோஸ் வந்து கோயம்புத்தூரில் ரொம்ப ஃபேமஸ் நம்ம இங்கே வந்து இப்போ கோப்ரோ சம்மந்தப்பட்ட பொருள் கேமரா சம்மந்தப்பட்டது எல்லாம் வாங்கிக்கலாம் 8700 ரூபா போட்டிருக்கா எம்ஆர்பி ஓ இந்த ரிக்கோட சேர்ந்து வந்துடுமா ஆஹா இது மட்டும் வரும் ஆனால் இது மேலே இது அடாப்டர் மட்டும் தானே வரும் அடாப்டர் மட்டும்தான் தெரியல ஒரு லைட் ஒன்று வாங்கிக்கிடுவோம் லைட் வெடிச்சதுக்கு நல்லா தெரியுதா நம்ம வந்து இப்போ இந்த லைட் ஒன்று வாங்கியிருக்கு விலை வந்து 3250 ரூபா பரவாயில்லைங்க இந்த லைட்டுக்கு வந்து ஒரு ஸ்டாண்ட் வந்துருது பாருங்க ஒரு ட்ரைபேட் மாதிரி சின்னதாக இது நம்ம பழைய லைட்டு இதுவும் யூஸ் பண்ணிக்கிடுவோம் ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் தான் சார்ஜ் நிற்கிது இது வந்து 4 மணி நேரம் நிற்குமா அதனால் வாங்கியிருக்கேன் ஓகேண்ணா பழிச்சுன்னு தெரியுது எவ்வளோண்ணா இது 38500 38500 பரவாயில்ல இப்போ கேமரா சம்மந்தப்பட்ட பொருள்லாம் நீங்கள் வாங்குறதா சாவித்திரி ஃபோட்டோஸ் வந்து வாங்கிக்கோங்க இது வந்து நம்ம காந்திபுரத்தில் ராம் நகரில் இருக்குது ஸோ பாருங்கள் கேமரா சம்மந்தப்பட்ட அனைத்து பொருளுமே வந்து இங்கே கிடைக்கும் நாம் முத முதல்ல கேமரா வாங்கினது இங்கே தான் ஓகே மக்களே ஸோ லைட்டு வாங்கியாச்சு இப்போ வந்து அடுத்து வந்து நம்ம ரேஸ் கோர்ஸ் போகிறோம் ரேஸ் கோர்ஸ் போமா ஸோ தலைவர் வந்து நம்மளை பைக்கில் கூப்பிட்டு போகிறார் அந்த லைட்டு போட்டோன்னு நல்லா பளிச்சுட்டு இருக்குங்க தலைவர் இப்போ நம்ம கோயம்புத்தூரில் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் ஹைகோர்ட் பக்கத்தில் வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடுவில் வாட்டர் ஃபவுண்டன் வச்சுருக்காங்க இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது அதனால் நான் நின்று அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கேன் சூப்பராக இருக்குது அதாவது கோயம்புத்தூர் வந்து சுமார் சிட்டியாக வந்து வேலை நடந்துகிட்டு இருக்கு இல்லையா ஸோ அங்கே அங்கே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகுபடுத்த முடியுமோ அழகுபடுத்தி வச்சுருக்காங்க கோயம்புத்தூரை ஸோ இப்போ நம்ம நைட் டூர் கோயம்புத்தூர்லாம் இங்கெல்லாம் பார்க்குறக்கு அழகாக இருக்கும் அது எல்லாமே வந்து இப்போ இந்த நைட்டில் வந்து நம்ம சுற்றி பார்க்க போகிறோம் ஏன்னா பகலில் வந்து செம்ம வெயிலாக இருக்குது அதனால் நம்ம நைட்டில் எல்லாத்தையும் சுற்றி பார்க்கலாம் பகலில் பார்க்குறத விட நைட்டில் ரொம்ப செம்மையாக இருக்குது அதில் இந்த வாட்டர் ஃபவுண்டன் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க ஓகே வாங்க இப்போ அடுத்த இடத்துக்கு போகலாம் அடுத்து வந்து நம்ம ரேஸ் கோர்ஸ் போயிட்டு இருக்கோம் ஸோ பாருங்க பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது இப்போ நம்ம அடுத்து போகிறது வந்து கேஜி தியேட்டர் கோயம்புத்தூரில் மிக முக்கியமான ஒரு லேண்ட்மார்க் இந்த கேஜி தியேட்டரு பக்கத்தில் கேஜி ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது வாங்க நம்ம பக்கத்தில் போய் பார்ப்போம் இதுதான் கேஜி தியேட்டருங்க கேஜி சினிமான் இருக்குது பாருங்கள் ஸோ நான் கோயம்புத்தூர் வந்தப்போ இங்கே வந்து நிறையா படங்கள் பார்த்துருக்கேன் இப்போ உள்ளுக்குள்ள வந்து படம் ஓடிட்டு இருக்கு நம்ம தளபதி விஜய் லியோ ரியோ கட் அவுட்டாக இருக்குது பாருங்கள் யாரெல்லாம் வந்து இங்கே படம் பார்த்துருக்கீங்க இங்கே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கோயம்புத்தூர் மக்களே இதான் வந்து கேஜி தியேட்டர் கேஜி தியேட்டர்லேருந்து அப்படியே இந்த சைடு பக்கத்தில் வந்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைடு கேஜி ஹாஸ்பிட்டல் இருக்குது இந்த தியேட்டருக்கு பக்கத்திலே இருக்கும் வந்தால் பாருங்கள் இங்கேருந்து பார்த்தாலே போர்டெலாம் தெரியுது பாருங்கள் கேஜி ஹாஸ்பிட்டல் அடுத்து நம்ம வந்திருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரேஸ் கோர்ஸ் ரேஸ் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்திருக்கேன் 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ரேஸ் கோர்ஸ் வேறு இப்போ இருக்கிறது வேறு இப்போ பார்த்தீங்கன்னா நடைபாதைகள்லாம் வந்து நல்லா புதுசாக வச்சு இடையிடையில் இந்த மாதிரி லைட்டிங்லாம் வச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஸோ ரேஸ் கோர்ஸ் அப்படிங்கிறது வந்து அதிகமான மக்கள் வந்து வாக்கிங் போகிறதுக்கு உண்டான ஒரு இடம் கோயம்புத்தூர் மக்களின் ஒரு முக்கியமான இடம் தான் இந்த ரேஸ் கோர்ஸ் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஊஞ்சல்லாம் வச்சு அழகாக மக்கள் வந்து ஊஞ்சல் ஆடுற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க ரேஸ் கோர்ஸை சுற்றி ஃபுல்லாக நல்லா லைட்டிங்கில் அவ்வளோ அழகாக இருக்குது மக்களே பார்க்குறதுக்கு உங்களை கேமராவில் பார்க்குறதுக்கு பெருசாக தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் நேரில் பார்க்குறதுக்கு ரொம்பவும் சூப்பராக இருக்குது அதே போல் ரெண்டு பக்கமும் வந்து ஃபுல்லாக கடைகள் நிறையா கடைகள் வந்திருக்கு அந்த கடைகளில் உள்ள லைட்டிங்குமே வந்து நல்லா செம்மையாக இருக்குது நீங்கள் கோயம்புத்தூர் வந்தீங்க அப்படின்னா முக்கியமாக வந்து இந்த ரேஸ் கோர்ஸு இந்த வஉசி பூங்கா இதெல்லாம் வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க ரேஸ் கோர்ஸோடைய ஒரு முக்கியமான பகுதி இது பாருங்கள் இதுதான் வந்து இந்த ரேஸ் கோர்ஸ் குதிரை ஓட்டம் இருக்குது பாருங்கள் அதனால தான் இதுக்கு பேர் ரேஸ் கோர்ஸ் அப்படின்னு வந்தது
அடுத்து வந்து நம்ம ரேஸ் கோர்ஸ்லாம் நடந்து போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த இடம் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது, உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க. பாருங்கள் அப்படியே ரெண்டு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங் வச்சுருக்காங்க. இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பவராக இல்லாமல் ஒரு கம்மியான ஒரு வெளிச்சத்தில் வச்சுருக்காங்க. நல்லா கிரீன் கலரில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ ரேஸ் கோர்ஸில் மக்கள் வந்து நடந்து போகிறதுக்கு அவங்களுடைய மைண்ட் ரிலாக்ஸ்க்காக இந்த செட்டப்பில் வந்து சுமார் சிட்டி இந்த செட்டப்பில் வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது. நீங்கள் ரேஸ் கோர்ஸை சுற்றி நடந்து போகும்போது ஒவ்வொரு ஜூன்லேயும் மொத்தம் ஒரு நாலு ஜூன் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு ஜூன்லேயும் வந்து ஒவ்வொரு லைட்டிங் செட்டப்பில் வச்சுருக்காங்க. நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பகலில் வீடியோ எடுக்கலன்னு சொல்லி நீங்கள் கோவப்படுவீங்க. ஸோ பகலில் உண்மையிலேயே செம வெயிலாக இருக்குங்க. அதனால் வந்து ரூம் போட்டு வெளியாகிறதுக்கே ஒரு தயக்கமாக இருக்குது. ஸோ அதனால் நைட்டில் வந்து இப்போ நம்ம சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ரேஸ் கோர்ஸை சுற்றி நடக்கும்போது ஒவ்வொரு இடத்துலையுமே இந்த மாதிரி உலகத்துடைய ஒவ்வொரு அடையாள சின்னமும் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன். ஆனால் இதில் முன்னாடி லைட்டிங்லாம் நிறையா இருந்தால் நல்லா சூப்பராக இருக்கும். லைட்டிங் அவ்வளோ இல்லை. இதுதான் வந்து பேங்க் ஆஃப் பரோடா கோயம்புத்தூர் ஹெட் ஆஃபீஸ் வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி ஆப்போசிட்டில் இருக்கிற பஸ் ஸ்டாப்பு. ஏர்போர்ட் மாதிரியே மேலே சீலிங் இருக்கு, சூப்பராக இருக்குது. இதான் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ஈஸ்டர் திருநாளை முன்னிட்டு இங்கே உள்ள ஒரு சர்ச்சு கோயிலில் இந்த லைட்டிங் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குங்க. அருமையான லைட்டிங் ஷோ, அழகாக இருக்குது. இந்த மாதிரி அப்படியே லைட்டிங்லேயே இருந்தால் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது கோயம்புத்தூர் சிட்டி. ஓகே, இப்போ நம்ம வந்திருக்க இடம் தான் கோயம்புத்தூருடைய மெரினா பீச். இந்த இடம் பாருங்கள், இதான் வந்து படகு குளம், வாளாங்குளம். இதுக்கு பின்னாடி பெரிய ஒரு குளம் இருக்குது, அதுக்கு பேர் வாளாங்குளம் அப்படிம்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இது இருக்குது. ஒன்று வந்து கிட்ஸுக்கு ஒரு இடம் இருக்குது, அப்புறம் வந்து பெரிய ஆளுக்கும் இடம் இருக்குது. கிட்ஸு விளாட்றதுக்கு நிறைய இடங்கள் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் வந்து பெரிய ஆளுங்க வந்து அப்படியே நடந்து வாக்கிங் போகலாம், அப்படியே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான இடம். ஸோ இங்கே போட் போகிறதுக்கு பாருங்கள், ஒரு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 350 ரூபா. ஸோ அதே போல் இந்த மாதிரி படகுல போகிறதுக்கு 250 ரூபா. இங்கே வந்து டோக்கன் கொடுக்குற இடம், டிக்கெட் கொடுக்குற இடம். ஐயா எத்தனை மணி வரை இருக்குங்க அது? காலையில் வந்து போட்டு ஒரு 10 மணிக்கு வந்துட்டிங்கன்னா 10 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சாயங்காலம் சாயந்தரம் ஒரு 6:30-7 நிறுத்திடுவாங்க. ஸோ வந்து ஒரு 6 மணியோட க்ளோஸு. இங்கே வந்து போட்டிங் போகலாம். ஸோ இங்கே வந்து போட்டிங் போகிறதுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அப்படியே நைட்டில் பாருங்கள், அழகாக இருக்கா. இப்போ நம்ம பார்க்குறது ஒரு குளம், உங்களுக்கு குளம் தெரியல, ஆனால் அந்த ரோடு ஓரத்தில் இருக்கிற அந்த லைட்டிங்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அங்கங்கே பார்த்தீங்கன்னா அந்த மரத்துக்கு கீழே அப்படியே லைட்டிங்லாம் வச்சு சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க. நிறையா நண்பர்கள் வந்து நின்று ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து அழகுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் அழகுபடுத்தி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா அழகாக இருக்குது. கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு நாள் கோயம்புத்தூரில் பகல் முழுக்கமே வந்து வீடியோ எடுப்போம். அப்போ வந்து இன்னும் நிறைய இடங்களை வந்து நம்ம சுற்றி காமிக்கலாம். ஸோ நம்ம அந்த குளத்துடைய ஆப்போசிட்டில் அந்த சைடு இருந்து பார்த்தோம் இல்லையா, அந்த லைட்டிங் இது. இந்த இடத்துல வந்து அழகாக இருக்கிற எல்லா கலர்லேயும் லைட்டிங் பண்ணியிருக்காங்க, நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த பாலத்தில் ஏறி இறங்கணும்னா உக்கடம். இந்த சைடு அப்படியே நம்ம போனோம் அப்படின்னா சிங்காநல்லூர் போயிடலாம். இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா புருக் ஃபீல்ட். கோயம்புத்தூரில் மக்கள் பொழுதுபோக்குக்கும் ஷாப்பிங் பண்ணுறதுக்கும் மிக முக்கியமான ஒரு இடம். ஸோ இங்கே வந்து நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து நான் இந்தோனேஷியாவில் ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி வந்து சிக்னல் வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு சிஸ்டம் இருக்குன்னு. ஸோ அது உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன். இப்போ மக்கள் வந்து ரோடை கடந்து போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வசதி பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லைட் இருக்குது. இது இந்தோனேஷியாவில் நான் காமிச்சிருப்பேன், நம்ம ஊரில் இந்த மாதிரி இல்லைன்னு. ஆனால் கோயம்புத்தூரில் சுமார் சிட்டியில் இது வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து போகணும் அப்படின்னா நம்ம இந்த பட்டன் வந்து கிராஸ் பண்ணலாம். இதை நம்ம ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். அதில் வெயிட்டிங் டைம் இருக்குது, இன்னும் கரெக்டாக வந்து ஒரு 65 செகண்ட், ஒரு நிமிஷம் கழித்து வந்து நமக்கு வந்து சிக்னல் ஓப்பன் ஆயிரும். இப்போ வந்து வாகனங்கள் போகிறதுக்காக கிரீன் லைட் இருக்குது. மக்கள் நடந்து போகிறதுக்கு கரெக்டாக 1 நிமிஷம் கழித்து அந்த கிரீன் சிக்னலில் போயிட்டு ரெட் சிக்னல் வந்துடும், வண்டியெல்லாம் நின்றுடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ரோடை கிராஸ் பண்ணி நம்ம போகலாம். ஸோ இதில் டைமிங் இருக்குது பாருங்கள், நமக்கு வந்து இன்னும் 30 செகண்ட், 27 செகண்ட் இருக்குது. 1 செகண்ட் முடிஞ்சு நமக்கு வந்து இப்போ ஓப்பன் ஆயிரும். ஓகே, இப்போ சிக்னலில் வண்டி நிற்குது பாருங்கள். ஸோ வாகனங்கள் வர்ற வாகனங்கள்லாம் நின்று நம்ம இப்போ கிராஸ் பண்ணி போயிட்டோம். திரும்ப மறுபடியும் இங்கிட்டே போயிடுவோம். 1 நிமிஷம் ரோட்டை கடந்து போகிறதுக்கு. ஓகே, நமக்கு டைமிங் முடிஞ்சிச்சு, இப்போ வண்டிகள்லாம் போகுது பாருங்க. பரவாயில்ல, நல்ல சிஸ்டம். சுமார் சிட்டியில் இது ஒன்று வந்திருக்கு. நம்ம ஊரில் நான் இல்லைன்னு நினச்சேன், கோயம்புத்தூரில் நான் முதல் தடவையாக பார்க்குறேன். ஓகே, இப்போ நம்ம அடுத்து வந்திருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்எஸ்புரம். ஆர்எஸ்புரம் வந்து பார்த்திங்கன்னா சுமார் சிட்டியில் ரொம்பவுமே அழகாக இருக்குது.
ஸோ பாருங்கள் ஆர்எஸ் புரத்தின் முக்கியமான ஒரு லேண்ட்மார்க், ஒரு அடையாளம் சொல்லலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நைட்டில் வந்து அதிகமாக நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. ஒரு இறக்கை இருக்குது, இந்த இறக்கைக்கிட்ட நின்று மக்கள் எல்லாமே ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. நல்லா வந்து அப்படியே பார்க்கும்போது ஒரு நல்லா வெளிநாடு செட்டப்பில் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து அவ்வளவோ நம்ம தூசி இதெல்லாம் பார்க்க முடியல, நல்லா ரோடு சூப்பராக இருக்குது. நிறையா இளைஞர்கள் நிறையா மக்கள் இங்கே வந்து நின்று அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. நம்மளும் இங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். நல்லா அழகாக இருக்கல, சூப்பராக இருக்குது பாருங்கள். சென்ட்ரா பார்க்குறீங்களா, ஒரு லைட் இருக்குல்ல, அதுக்கு மேலே வந்து ஒரு மணி இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா மணிக்கூண்டு அப்படின்னு மாறிடுச்சு. முக்கியமான ஆர்எஸ்புரத்துடைய ஒரு லேண்ட்மார்க் புகையிலே. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் சில இடங்களை வந்து அப்படியே லைட்டாக நைட்டில் சுற்றி பார்த்தோம். பகலில் வந்து இனிமேல் அடுத்து வந்து டீட்டெயிலாக வீடியோ எடுத்து போடுவோம். ஸோ இவங்கெல்லாம் வந்து நம்மளுடைய நண்பர்கள், 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம கூட ஒன்றா சுற்றிட்டு இருந்தவங்க. ஸோ இன்றைக்கி வந்து எல்லா சினிஃபீட்டில் இருக்காங்க இவங்க எல்லாமே. நம்ம வந்து எம்ஜி மூவிஸ்னு ஒரு சேனல் வச்சுருக்கோம். ஸோ அதில் வந்து எல்லாமே ஒன்றா சேர்ந்து வேலை பார்த்தோம். நிறைய படங்களில் வந்து இப்போ எல்லாமே நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவரெல்லாம் வந்து என்ன படத்தை நடிச்சிருக்கீங்க? ரெபிள், ஜிவி பிரகாஷோட ரெபிள் மூவி. ஓகே, நிறைய கலையரசனம் நிறைய மூவி பண்ணியாச்சு, இன்னும் ரிலீஸுக்காக வெயிட்டிங். ஓகே, ரிலீஸ் ஆனோன்னா எல்லா படத்துலையும் பார்ப்போம். ஓகே ரைட். இவர் வந்து உங்களுக்கு இருக்காரு, கொஞ்சம் வெயிட் மட்டும் கொஞ்சம் லைட்டாக குறைஞ்சிருக்கு. இது குறைஞ்சிருக்கா, ஏறி இருக்கு. கடைசி நாளில் வந்து எல்லாத்தையும் நம்ம மீட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து ஒரு நாள் கோயம்புத்தூருக்கு வந்து டீட்டெயிலாக பகலில் நல்லா அப்படியே லைட்டை ஊட்டி கொடைக்கானல் அந்த சைடு போய் சுற்றி பார்த்துட்டு கண்டிப்பாக மறுபடியும் பழைய மாதிரி சிரிக்கிறான்ப்பா. என்ன வெக்கமெல்லாம் போடுறேன், அனிமூன் கூப்பிட்ட மாதிரி வெக்கப்படுறான். கண்டிப்பாக அப்படியே ஊட்டி போயிருக்கோம். அதுதான் நாங்கள் முன்னாடி அப்படியே சுற்றுறது, முன்னாடி கோயம்புத்தூரில் வந்து நண்பர்களோடு சுற்றிருக்கோம். அடுத்து 5 இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்பியும் பேக்கா. ஸோ அடுத்தடுத்து அடுத்து வந்து கோயம்புத்தூர் வரும்போது கண்டிப்பாக நல்லா சுற்றி வீடியோ எடுப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த வீடியோ சந்திப்போம். டாடா, பை பாய்.